இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் டயட் சூப்பு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இந்த சூப்பை காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்பப்பா இது வந்து பூசணிக்காய். பூசணிக்காய்னா உங்களுக்கு வந்து நல்ல நீர் சத்து உள்ள நல்ல காய், நல்ல உடம்புல உள்ள கெட்ட நீரை பூராத்தையும் அகற்றக்கூடிய காய் இது. நம்ம இதை வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர் கெட்ட கொழுப்புலாம் கரைக்கக்கூடியதுப்பா. இது 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தோலை சீவிக்கிறணும். இப்போ தோலை ஃபுல்லாக சீவியாச்சு, நம்ம இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்பப்பா நல்லா நம்ம தோலை புறம் சீவிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி கடாயில் போட்டுக்கிடுவோம். அம்மா வந்துப்பா ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஃபுல் தோலை ஃபுல்லாக சீவியாச்சு. இதையும் நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு கேரட்டு, மீடியமான கேரட்டு, இதையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் கட் பண்ணி. இப்போ ஒரு 4 பூண்டு போட்டுக்கிடுவோம். பூண்டு வந்துப்பா உங்களுக்கு ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், நல்லா ஜீரண சக்தியும் கொடுக்கும். அதனால ஒரு 4 பூண்டு போட்டுக்கிடுவோம். இது வந்து சின்ன வெங்காயம்ப்பா, ஒரு 10 பீஸ் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இன்னொன்று வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இதுவும் போட்டுக்கிடுவோம். இஞ்சியை நம்ம துருவி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இஞ்சியை துருவி போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிடுவோம். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சும்மா 2 கொஞ்சமாக போட்டுக்கிறோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம கேஸ் அடுப்பில் வைப்போம். இப்போ 2 விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோலையும் வச்சு நம்ம வேக விடுவோம். இப்போ நம்ம வந்து 2 விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோலையும் வச்சு வேக விட்டுருந்தோம். நல்லா விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பூசணிக்காய் கேரட்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சுப்பா, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருவோம். இப்போப்பா நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம மேலே உள்ள தண்ணியை மட்டும் நல்லா கொஞ்சம் நிறுத்துக்கிடுவோம்ப்பா. இந்த தண்ணி அப்படி இருக்கட்டும். நான் இதை வந்து உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். அடித்து ஜூஸ் கொண்டு வந்தாச்சுப்பா. ஜல்லடை வச்சுக்கிடுவோம், ஊற்றிடுவோம். நல்லா மசிச்சு விட்ருவோம். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு எல்லாம் அலசி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, இது நமக்கு தேவையில்லை. சக்கையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ காரத்துக்கு நம்ம மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். எலுமிச்சம்பழம் அரையில் 1/4 பாகம். இப்போ இதை வந்து ஜூஸ் புழிஞ்சுக்கிறோம். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டும் பூசணிக்காயும் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. இப்போப்பா அம்மா வந்து கொத்தமல்லி இலையை 1 பிடி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது, வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்பு வந்துப்பா நல்லா சிம் ஆக்குறதுக்கு இந்த கொத்தமல்லி இலை நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. கொத்தமல்லி இலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்களவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு 1-3 நிமிஷத்துக்கு லைட்டாக கொதிக்க விட்டுருவோம். 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுருந்தோம்ப்பா. ஓப்பன் பண்ணிடுவோம். அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நம்மளுக்கு வெயிட் லாஸு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு அம்மா வந்து கேரட்டும் பூசணிக்காய் வச்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 4 நாள் நீங்கள் எப்படி சாப்பிடுங்க, டின்னருக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், இல்லை ஈவினிங் போலையும் நீங்கள் சுட சுட இப்படி குடிச்சுக்கலாம். அதனால இப்படி குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லா லீனாக வளரும். வளரும் பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தீங்கனாக்க பிள்ளைகள் வந்து ஊழச்சதை உழுவாமல் நல்லா அழகாக லீனாக வளருவாங்கப்பா. அம்மா வந்து உங்களுக்கு நான் சூப்பு குடிச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குப்பா. காரம் நம்ம எலுமிச்சம்பழம் மட்டும் இல்லையா, அந்த புளிப்பு லைட்டாக கரெக்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.